வணக்கம் அன்பு நெஞ்சங்களே, ஆரோக்கியமும் அடுப்பங்கரையும் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோவில் வெஜ் நூடுல்ஸ் செய்து பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம். முதல்ல நம்ம நூடுல்ஸை வேக வச்சு எடுக்க போகிறோம். முதல்ல ஒரு பெரிய பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி வச்சு, தண்ணி கொதிக்கும்போது 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பும் 2 இல்லை 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் விட்டுட்டு, அதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்கிற நூடுல்ஸு நம்ம எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு தண்ணி வைக்கணும். அதே மாதிரி உப்பு எண்ணெயும் அந்தளவுக்கு நம்ம விடணும். அதுக்கப்புறம் 7-8 நிமிஷம் விட்டோம்னா வெந்துடும். அது வெந்த பிறகு எடுத்து தண்ணியை வடிகட்டிட்டு நல்லா ஒரு பெரிய தட்டில் போட்டுட்டு மறுபடியும் 2-3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு நல்லா கலந்து ஆற வச்சு எடுத்து வச்சிடணும். அடுத்து நூடுல்ஸ் செய்கிறதுக்கான மற்ற பொருளையும் பார்த்துருவோம். இதில் நான் எடுத்திருக்க இஞ்சி பூண்டுலேருந்து மற்ற வெங்காயம் காய்கறியிலேருந்து எல்லாமே மெலிசாக நீளமாக அரிஞ்சு வச்சுருக்கேன். கொத்தமல்லி நல்ல பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். பூண்டு, இஞ்சி, தக்காளி சாஸ், சோயா சாஸ், க்ரீன் சில்லி சாஸ், வினிகர், மிளகுத்தூள், உப்பு, கேபேஜ், பீன்ஸ், வெங்காயம், கேரட், கேப்சிகம். அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற நூடுல்ஸ் பாருங்கள், இந்த மாதிரி தான் நல்லா தனித்தனியாக ஒட்டாமல் இருக்கும். அடுத்து ஸ்டவ்வில் பெரிய கடாய் ஒன்று வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். அடுத்தது நம்ம வச்சுருக்கிற இஞ்சி போட்டுக்கலாம். இஞ்சி பாருங்கள் நீளமாக இருக்கும். பூண்டு இஞ்சி எல்லாமே நீளமாக தான் கட் பண்ணியிருக்கேன். இது லேசாக வதங்கின பிறகு அடுத்ததாக நம்ம ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். வெங்காயம் போடலாம். நம்ம வந்து எவ்வளோ நூடுல்ஸ் எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த பொருள் எல்லாமே நம்ம போட்டுக்கணும். நான் 300 கிராம் நூடுல்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு தகுந்த அளவுக்கு நான் எல்லா பொருளும் போட்டிருக்கேன். அடுத்து பீன்ஸ் போடுறேன். அதுக்கப்புறம் கேபேஜ் போடுறேன். அதுக்கப்புறம் கேப்சிகம், கடைசியாக கேரட்டு போடுறேன். இதெல்லாம் நம்மளோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி 50 கிராமோ 100 கிராமோ எவ்வளோ வேணுமோ ஒவ்வொரு காயும் எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து லைட்டாக திருப்பி விட்டுட்டு இது வந்து ஃபுல்லாக வந்து வேகக்கூடாது. ஒரு 1/2 பாயில் அளவுக்கு தான் வேகணும், பாதி அளவுக்கு தான் வேகணும். அப்புறம் இதுக்கு தேவையான உப்பையும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வச்சுருக்கிற மற்ற பொருளையும் சேர்த்துருவோம். முதல்ல வினிகர் 1 ஸ்பூன் அளவுக்கு போடுறேன். அடுத்தது சோயா சாஸ், அதுவும் 1 ஸ்பூன் அளவுக்கு போடுறேன். க்ரீன் சில்லி, அது 1 ஸ்பூன் இல்லை 1.5 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா டொமேட்டோ சாஸ் 3 ஸ்பூன் அளவுக்கு போடுறேன். அடுத்ததாக நம்ம மிளகுத்தூள் போட்டுக்கலாம். இது நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் 1.5 ஸ்பூன் போடுறேன். இப்போ நல்லா எல்லாம் கலந்து விட்டுட்டு கடைசியாக நம்ம வச்சுருந்த நூடுல்ஸை இப்போ போட்டுக்கலாம். நூடுல்ஸை போட்டுட்டு ரொம்ப நம்ம உடஞ்சி போகிற மாதிரி கிளறக்கூடாது. கரண்டியோட காம்பு பகுதியை பிடிச்சிக்கிட்டு நல்லா தூக்கி தூக்கி விட்டு கிளறி விடணும். அப்போ தான் அது உடையாமல் நல்லா சரியான அளவுக்கு அது மிக்ஸ் ஆகும். இப்போ இதுக்கு தேவையான மறுபடியும் கொஞ்சம் உப்பையும் போட்டுருவோம். முதல்ல காய்க்கு தேவையான உப்பு போட்டோம். இப்போ நூடுல்ஸ் போட்டிருக்கிறதுனால இந்த நூடுல்ஸ்க்கு தேவையான உப்பையும் கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டு நல்லா கிளறி விட்டுக்குவோம். ரொம்ப அருமையான வெஜ் நூடுல்ஸ் நமக்கு வீட்டிலே ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ஒரு தடவை வீட்டில் செய்து சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும், குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தவறாமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி.